வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஃபோர்த் இயர் அனிவர்சரிக்கு ஆக்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் நமக்கு டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த அலாக், ஸ்கைலர், குரோனோ இந்த கேரக்டர்லாம் நீங்க ரொம்ப கம்மியான டைமண்டுக்கு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரொம்ப கம்மியான டைமண்டுக்கு வந்து உங்ககிட்ட இல்லாத ஆக்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் வந்து வாங்கிக்க முடியும். நிறைய பேருக்கு இந்த விஷயமே வந்து தெரியல. ஸோ இந்த மந்த் நீங்க விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம்லாம் நீங்க ஆக்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய கேரக்டர் வாங்கணும் அப்படின்னா 500 டைமண்ட் 600 டைமண்ட் வந்து ஸ்டோர்ல வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்பயே வந்து ஆஃபர்ல வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபோர்த் இயர் அனிவர்சரியை முன்னிட்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்ப வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து டைமண்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்றது சொல்றேன். அடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த வெப்பன் ட்ரையல் கன்ஸ்கின் என்ன நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அடுத்து வரக்கூடிய வெப்பன் ட்ரையல் கன்ஸ்கின் வந்து தரமான ஒரு கன்ஸ்கின் வந்து அப்டேட் பண்ண போறானுங்க. அந்த கன்ஸ்கின் என்ன அப்படின்றதே நான் அந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம கூடவே இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து புதுசா வந்து ஒரு இன்குபேட்டர் காஸ்டியூம் வந்து அறிமுகப்படுத்த போறானுங்க. அந்த காஸ்டியூம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் டி ஷர்ட் எல்லாம் வந்து கொடுக்க போறாங்க. அதெல்லாம் என்னன்னா அப்படின்றத வீடியோல காமிக்கிறேன். வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய ஒரு பெல் ஐக்கான் வரும் பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நமக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து MP5 தான் வந்து இன்குபேட்டரில் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு காஸ்டியூம் வந்து நமக்கு இன்குபேட்டரில் அப்டேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த MP5 பற்றி ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், என்னென்ன கன்ஸ்கின்லாம் வரப்போகுது அப்படின்றத காமிச்சிட்டேன். ஆனால் அந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்றத நான் காமிக்கல. ஓகேங்களா? ஸோ MP5 வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்குபேட்டர் காஸ்டியூம் இது தான். ஸோ இந்த காஸ்டியூம் பாருங்களா, இதான் டாப் மோஸ்ட் காஸ்டியூம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. வேற லெவலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. செம்ம கிரியேட்டிவிட்டி தான் போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகமுடி, கண்டிப்பாக இதில் முகமுடி வந்து ஹைலைட்டாக இருக்குது. இது வந்து கிரீன் கலர். ஸோ இந்த மாதிரி கலர் கலராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காஸ்டியூமில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கொடி ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏதோ வட்டமாக சுற்றுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் தான் சொல்லணும். ஓகேங்களா? 4 மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னா வந்து சொல்லலாம். இன்குபேட்டர்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியல, நம்ம கிட்ட அந்த டைமண்ட் எந்த அளவுக்கு போடுங்கன்னா அந்த அளவுக்கு ஏதாவது டிசைன்லாம் இருக்கும் இல்லை. ஸோ இந்த மாஸ்க்லாம் பாருங்களேன், வெறித்தனமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி 4 மாஸ்க்குமே வந்து வேற லெவலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 பண்டில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த 4 பண்டில் தான் வந்து MP5 அடுத்து வந்து நமக்கு வெப்பன் ட்ரையல் பாருங்க இன்குபேட்டர்ல வந்து கொடுக்க போறாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் மாஸ்க் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து கடைசியா வந்து கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பண்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்குபேட்டர்ல வந்து அப்டேட் பண்ண போறாங்க MP5 அடுத்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்மா MP5 தான் கைஸ் வரப்போகுது. அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த பண்டில்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அப்ப நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த இன்குபேட்டர்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். அதனால நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்குபேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால தான் மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இன்குபேட்டர் காஸ்டியூம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த OB29 அப்டேட்ல வரக்கூடிய மாசான பண்டில்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். மேல் பண்டில்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஏன்னா அதான் நமக்கு இம்பார்ட்டன், அதை தான் நம்ம எடுக்க போறோம். அதனால மேல் பண்டில்ஸ் என்னென்ன அப்படின்றத மட்டும் காமிச்சிடறேன். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா OB29 அப்டேட்ல தான் வந்து கொடுக்க போறாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. ஸோ இது பாருங்க, கிளி பண்டில். ஏய், என்னடா அது, கிளியா இல்ல குருவியா, என்னமோ ஒரு பண்டில் வேற லெவல் இருக்கு. இது வந்து டைமண்ட் ராயில் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க கைஸ் இந்த பண்டில். ஸோ இது பார்க்கறது ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஈவெண்ட்ல வரப்போகுதுன்னு தெரியல. கண்ணாடி சூப்பரா இருக்கு. மற்றபடி பண்டில்லாம் பெருசு சொல்ற மாதிரி இல்ல. ஸோ இந்த பண்டில் பாருங்க, இது வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போறாங்க. ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி அப்டேட்ல மேல் பண்டில் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரட் வில்ல வந்து அப்டேட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாருங்க, இந்த பண்டில்லாம் புதுசாக இருக்கு, வித்தியாசமா இருக்கு இந்த பண்டில்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து OB29 அப்டேட்ல நமக்கு ஏதாவது ஈவெண்ட் மூலமா ஒன்னெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வெப் ஈவெண்ட்ல வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சிங்கிள் பண்டிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பண்டில்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அறிமுகப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது என்னடா அது வித்தியாசமா இருக்கு. இந்த டி ஷர்ட் பாருங்க, இதெல்லாம் வந்து இனிமே தான் வந்து வரப்போகுது கைஸ். ஓகேங்களா? இதுல இன்னும் ஒரு 3 டி ஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் பாருங்க, இந்த டி ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே தான் வரப்போகுது. ஸோ இப்போ காமிச்ச பண்டில்ஸ் எல்லாமே வந்து இனிமே தான் நமக்கு வந்து கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு வெப் ஈவெண்ட்லேயும் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 டி ஷர்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொலாபரேஷன்ல வந்து நமக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு ஃபுட்பால் டீமோட ஏதோ ஒரு கொலாபரேஷன் வந்து பண்ண போறாங்க. அந்த கொலாபரேஷன் அப்போ தான் வந்து நமக்கு அந்த 2 டி ஷர்ட் வந்து கொடுக்க போறாங்க. மற்ற ஐட்டம்லாம் வந்து ஏதாவது வெப் ஈவெண்ட்டோ இல்லை வேற ஏதாவது ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? டைமண்ட் ராயல் பண்டில்லாம் வந்து நான் இப்போ காமிச்சது தான் வரப்போகுது. மற்றபடி இதுக்கப்புறம் வேற எதுவும் பெருசாக பண்டில்லாம் வந்து கிடையாது கைஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் டோக்கன் சீசன் வந்து அப்டேட் பண்ண போறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்லாம் வந்து எதிர்பார்த்தோம். பட் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாமத்தை போட்டானுங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஃபிஸ்ட் ஸ்கின் குளோவெல்லாம் வந்து எதிர்பார்த்தோம். பட் அதெல்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ ஒரே ஒரு பேக் மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ண போறாங்க. இந்த பேக் தான் அது. இதை தவிர வேற எதுவுமே வந்து அப்டேட் பண்ண போறது கிடையாது. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டாச்சு அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சா பட் அதுவும் வந்து கிடையாது. ஒரே ஒரு பேக் தான் வந்து அப்டேட் பண்ண போறாங்க. இந்த பேக் எப்படி இருக்கு கைஸ்? அந்த அளவுக்கு பெருசாக சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. ரேங்க் டோக்கன்ல ஏதாவது கொஞ்சம் ஒருத்தான ஒரு ஐட்டமா வந்து இது பண்ணிருக்கலாம். ஏன்னா எமோட்ல
எமோட்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமோட் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம், பட் அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரே ஒரு பேக் பேக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கனில் வந்து அப்டேட் பண்ண போறாங்க கைஸ். இதை பார்த்தோன்னே எனக்கு வெறுப்பாய் போச்சு, என்னடா அது வித்தியாசமாக என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, இப்படி சப்பியாக கொடுத்து முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா நிறைய ஐட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க, பட் அதெல்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. இந்த ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு பேக் பேக் மட்டும் தான் வந்து நமக்கு ரேங்க் டோக்கனில் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது வெறுப்பாக இருக்கு. சரி இதெல்லாம் இருக்கட்டும் கைஸ் ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி ஒட்டி ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர் எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ஆல்ரெடி வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க கைஸ். நிறைய பேருக்கு வந்து தெரியல, ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஈவெண்ட்லாம் வந்து எதுவும் வரப்போகிறது கிடையாது. நமக்கு வந்து மிஸ்ட் ஷாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பட் அதெல்லாம் வந்து நம்ம கொடுப்பாங்கன்னு தெரியல. சரி இந்த கேரக்டர் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டெய்லி ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பெஷல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டெய்லி ஸ்பெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இல்லாத ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்கைலர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அலாக்கு இந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட எல்லா கேரக்டருமே இருக்கு, அதனால எனக்கு வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெய்லி ஸ்பெஷலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து 99 டைமண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க, 199 டைமண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான டைமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர்லாம் வந்து இந்த டெய்லி ஸ்பெஷலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன கேரக்டருக்கு எவ்வளோ டைமண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செக் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் இதில் தான் இப்போதைக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இப்போதைக்கு வந்து ஸ்கைலர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து அலாக்கு, அதுக்கப்புறம் குரோனோலாம் வந்து அப்டேட் பண்ண போகிறத வந்து லீக்கர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர் வேணும் அப்படின்னா அது புதுசாக ஒரு ஈவெண்ட்டில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. இந்த டெய்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பெஷலில் வந்து உங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு 200 டைமண்ட் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அலாக்கோ இல்லைனா வந்து குரோனோவோ வந்து வாங்கிக்கலாம். ஸ்கைலரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, மெயினாக அந்த 3 கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரோனோ தான் வந்து கேட்டிருந்தாங்க, குரோனோ அண்ட் அலாக்கு தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து ஸ்கைலர் வந்து கொடுத்துருக்காங்க. போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஓகேவா. சரி கைஸ், அடுத்து வரக்கூடிய வெப்பன் ட்ரையல் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு லீக்கர்ஸ் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வெப்பன் ட்ரையல் வந்து இந்த M18 அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ M18 தான் வந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய வெப்பன் ட்ரையல். ஸோ இந்த வெப்பன் ட்ரையலோட ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்சு, மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சாரி மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்ற பாருங்க, மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து குறைஞ்சி போட்டானுங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ மற்றபடி டபுள் ரேஞ்ச் அண்ட் சாரி டபுள் ரேஞ்சா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்ச், ஸோ உங்களே வெறித்தனமான ஒரு ஸ்கின்னா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் நல்லது, ஹெட்லாம் வந்து தரமாக விழும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வெப்பன் ட்ரையலில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து வெப்பன் ட்ரையல் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க, அந்த லக்கியை வந்து அதிகப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா M18 கொடுத்தானுங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது வரைக்கும் M18லாம் வந்து வெப்பன் ட்ரையல் வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ அப்படி இது கொடுத்தாங்க அப்படின்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கக்கூடிய வெப்பன் ட்ரையல் M18 வெப்பன் ட்ரையல் ஓகேங்களா. உண்மையிலே தரமாக தான் இருக்கும், இதில் எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. M18 வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான ஒரு வெப்பன் ட்ரையலில் கொடுக்கும்போது நிறைய பேரால் வந்து இருக்க முடியாது. அது இல்லாமல் லக்கிலாம் வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ஈஸியாக வந்து எடுத்துட முடியும் ஸோ ஓகேங்களா. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கஸ் தரப்பில் கன்ஃபார்ம் பண்ணிருக்கிற விஷயம் இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையலில் வந்து நமக்கு இதுதான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வெப்பன் ட்ரையலில் வந்து எடுப்பீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லி விட்டுருங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் வீடியோ போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, சி யூ, டாடா.